தமிழ்நாட்டில் ஆளுநர் ஆர் என் ரவிக்கும் திமுக அரசுக்கும் இடையே மோதல்களும் முரண்பாடுகளும் வார்த்தை போரும் நீடித்து வருகின்றன தமிழ்நாட்டில் பல பகுதிகளுக்கு சென்று பல்வேறு நிகழ்ச்சிகளில் பங்கேற்று வரும் ஆளுநர் ரவி திமுக அரசுக்கு எதிரான விமர்சனங்களை தொடர்ந்து எழுப்பி வருகிறார் சனாதன தர்மம் போன்ற கருத்துக்களை பேசி தொடர்ச்சியாக சர்ச்சையை கிளப்பி வரும் ஆளுநர் ஆர் என் ரவி தற்பொழுது தமிழ்நாட்டில் நிலவும் சாதிய பதற்றம் தீண்டாமை போன்ற பிரச்சனைகளை கையில் எடுத்திருக்கிறார் கடலூர் மாவட்டத்தில் காட்டுமன்னார் கோவில் அருகே உள்ள மா ஆதனூர் என்கிற கிராமத்தில் நடைபெற்ற நந்தனார் குரு பூஜை விழாவில் ஆளுநர் ஆர் என் ரவி பங்கேற்றார் அப்போது தமிழ்நாட்டில் நிலவும் சாதி பாகுபாடு போன்ற பிரச்சினைகளை அவர் பேசினார் அதில் தமிழ்நாட்டில் சாதிய பாகுபாடுகள் அதிகரித்து வருகின்றன இந்த சாதிய வன்கொடுமைகள் எந்த அளவிற்கு தலைதூக்கி இருக்கிறது என்றால் வேங்கை வயலில் குடிநீரில் மலத்தை கலக்கும் அளவுக்கும் நாங்குநேரியில் பட்டியல் சமுதாயத்தை சேர்ந்த மாணவனை மாற்று சமுதாயத்தைச் சேர்ந்த சக மாணவர்களே வீடு புகுந்து வெட்டுமளவுக்கும் சாதிய வன்கொடுமை அதிகரித்திருக்கிறது என்றார் ஆர் என் ரவி மேலும் பள்ளி மாணவர்கள் தங்கள் கைகளில் சாதி அடிப்படையில் கயிறுகளை கட்டிக்கொள்கிறார்கள் இது என்ன மாதிரியான கலாச்சாரம் பஞ்சாயத்து தலைவராக வெற்றி பெற்ற இந்துமதி என்ற பெண்ணால் பதவி பிரமாணம் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை ஒரே காரணம் அவர் பட்டியலின சமூகத்தை சேர்ந்தவர் என்பதுதான் என்று ஆர் என் ரவி பேசினார் இதற்கு முன்பாகவும் பல்வேறு தருணங்களில் தமிழகத்தில் நிலவும் சாதி பாகுபாடுகள் பற்றி ஆளுநர் ரவி பேசியிருக்கிறார் தஞ்சாவூர் அருகே தமிழ் சேவா சங்கம் என்ற அமைப்பு கடந்த செப்டம்பர் மாதம் நடத்திய நிகழ்ச்சி ஒன்றில் கலந்து கொண்ட ஆளுநர் ரவி இளைஞர்கள் கையில் சாதிக்கயிறு அணிவதை தேசத்தில் வேறு எங்கும் நான் பார்த்ததில்லை தமிழ்நாட்டில்தான் அதை பார்க்கிறேன் தமிழ்நாட்டில் கோயில்களுக்குள் தலித் மக்கள் அனுமதிக்கப்படுவதில்லை குடிநீரில் மலத்தை கலக்கிறார்கள் பட்டியலினத்தை சேர்ந்த மாணவர் சக மாணவரால் தாக்கப்படுகிறார் இதுபோன்ற செய்திகள் நம் அண்டை மாநிலங்களில் நடப்பதாக நாம் படிப்பதில்லை சமூக நீதி என்ற பெயரில் இங்கு பெரும் அரசியல் நடக்கிறது ஆனால் சாதியின் பெயரால் மக்கள் சுரண்டப்படுகிறார்கள் வெட்ககரமானது என்றார் பள்ளி மாணவர்கள் சாதி கயிறு கட்டும் விவகாரத்தை பொறுத்தவரை சாதி கயிற்றை ஆதரிக்கும் பாஜக தலைவர்களுக்குத்தான் ஆளுநர் முதலில் அறிவுரை வழங்க வேண்டும் பள்ளி மாணவர்கள் சாதி கயிறு கட்டுவதற்கு எதிராக இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அதிமுக ஆட்சியில் நடவடிக்கை எடுக்கப்பட்டது மாணவர்கள் சாதி கயிறு கட்டக்கூடாது என்ற உத்தரவை கல்வித்துறை பிறப்பித்தது ஆனால் அந்த உத்தரவுக்கு எதிராக முதன் முதலில் கொந்தளித்தவர் பாஜகவின் மூத்த தலைவர்களில் ஒருவரான ஹச் ராஜா ஹச் ராஜா போன்ற அவர்கள் கொடுத்த அழுத்தம் காரணமாக அந்த உத்தரவையே பள்ளிக்கல்வித்துறை வாபஸ் பெற்றது தற்போது மாணவர்களிடையே சாதி கயிறு கட்டும் பழக்கம் தொடர்வதற்கு அதுதான் காரணம் தற்போது சாதி எதிராக ஆளுநர் பேசி வரும் நிலையில் அதை கண்டிக்காமல் ஹச்ராஜா மௌனம் காப்பது ஏன் என்பது தெரியவில்லை அதேபோல அண்டை மாநிலங்களில் சாதி பாகுபாடுகள் இல்லை என்ற தொனியில் ஆளுநர் ரவி பேசியிருப்பது ஆச்சரியமாக இருக்கிறது சாதி நோயால் ஒட்டுமொத்த இந்திய சமூகமும் பீடித்து கிடக்கும் நிலையில் தமிழ்நாட்டில் மட்டுமே சாதி பாகு தீண்டாமையும் நிலவுகிறது என்று ஆர் ரவி பேசுவது நகைப்புக்குரியது என்கிறார்கள் அரசியல் நோக்கர்கள் தமிழ்நாட்டில் நிலவும் சாதி பாகுபாடுகள் குறித்து ஆளுநர் ஆர் ரவி பேசியிருக்கும் இத்தகைய கருத்துக்கு திமுக முகாமிலிருந்து கடும் எதிர்வினைகள் கிளம்பியிருக்கின்றன அமைச்சர் பொன்முடி இந்த விவகாரத்தில் தமிழ்நாட்டில் சமூக நீதி இல்லை என்றும் சாதிய பாகுபாடுகள் இருக்கின்றன என்றும் பேசியிருக்கிறார் ஆளுநர் அவர் பீகார் மாநிலத்திற்கு சென்று சாதிய பாகுபாடுகள் குறித்து பேச வேண்டும் சாதிய பாகுபாடுகள் தமிழ்நாட்டில் இல்லை என்று சொல்லவில்லை அங்கொன்றும் இங்கொன்றுமாக இருக்கிறது அவற்றை தவிர்த்து ஆணும் பெண்ணும் சமம் என்பதை நிலைநிறுத்துவதற்கு முயற்சி செய்து வருகிறார் நம் முதல்வர் ஸ்டாலின் என ஆளுநரை சாடியிருக்கிறார் அதேபோல அமைச்சர் துரைமுருகன் ஊராட்சி மன்ற தலைவர் பதவியேற்பு தொடர்பான ஆளுநரின் பேச்சு கண்டனத்திற்குரியது உயர்நீதிமன்ற உத்தரவை கூட படிக்காமல் ஆளுநர் பொறுப்பிலிருக்கும் ரவி பட்டியலின தலைவர் பதவியேற்பு பற்றி அமைதியை சீர்குலைக்கும் வகையில் பரப்புரை செய்வதா சிறப்பாக சட்டம் ஒழுங்கை நிலைநாட்டி வரும் திராவிட மாடல் அரசை விமர்சிப்பதை தவிர்ப்பது நல்லது உண்மைக்கு மாறான பேச்சுக்களை ஆளுநர் தவிர்க்க வேண்டும் அரசியல் பேச வேண்டும் என்றால் அரசியல் தலைவராக மாறிக்கொண்டு ஆளுநர் இத்தகைய கருத்தை சொல்லலாம் என ஆளுநரை காட்டமாக விமர்சித்திருக்கிறார் திருமாவளவனும் இந்த விவகாரத்தில் ஆளுநர் ரவிக்கு தன்னுடைய கண்டனத்தை தெரிவித்திருக்கிறார் புதுக்கோட்டை மாவட்டத்தில் உள்ள வேங்கை வயலில் தலித் மக்களின் குடிநீர் தொட்டியில் மலம் கலக்கப்பட்ட விவகாரத்தில் பல மாதங்கள் கடந்தும் கூட குற்றவாளிகள் இன்னும் கைது செய்யப்படவில்லை வேங்கை வயல் விவகாரம் தொடர்பாக தனது இடைக்கால அறிக்கையை உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்திருக்கும் ஓய்வு பெற்ற நீதிபதி எம் சத்யநாராயணன் காவல்துறையின் விசாரணை மிகவும் மந்தமாக இருக்கிறது என்று அறிக்கையில் குற்றம் சாட்டியிருக்கிறார் இந்த நிலையில்தான் தீண்டாமை போன்ற பிரச்சனைகளை ஆளுநர் ரவி கையில் எடுக்க ஆரம்பித்திருக்கிறார்